அறிவை தெளிவாக்கும் கற்பனை சண்டை. அறிவை தெளிவாக்கும் கற்பனை சண்டை பயிற்சி. இது வீரக்கலையில் மட்டும்தான் உண்டு. மூளைக்கு நல்ல வேலை. வீரக்கலையில் மூளைக்கு வேலை இருக்கிற மாதிரி வேற எதுலையுமே கிடையாது. சரி, இதை நான் ஏன் செய்கிறேன்? எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது, சர்க்கரை வியாதி வரக்கூடாது, ஆஸ்துமா, டிபி, தைராய்டு, புற்றுநோய், பரம்பரை நோய், இந்த கொரோனா, இதில் இருந்தெல்லாம் நான் தப்பிக்க வேண்டும். அதுக்கு இதான் வழி. கைகால் அசைச்சு உயிரை ஏற்றி உடம்புல ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா எந்த நோயும் நம்மளே அண்டாது. அதற்காக தான் நான் செய்கிறேன். இதைத்தான் சைனா, ஜப்பான், கொரியாலாம் செஞ்சு இன்றைக்கி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. வூஹானில் உள்ள கொரோனா அதை சுற்றி உள்ள எந்த மாநிலத்திலும் பரவவில்லை, ஆனால் உலகம் பூரா பரவிடுச்சு. எங்கெங்கு ஜனங்க வீக்காக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொரோனா ஆட்டாடுது. இந்தியாவில் இன்னும் தான் ஆடப்போகுது, ஏகப்பட்ட ஆட்டாடும். ஏன்னா இங்கே இந்தியாவில் உடல் சக்தி இல்லாத, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மக்கள் தொகை அதிகம். 136 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. யாருக்குமே உடம்புல சக்தி இல்லை. உடம்புல சக்தி இல்லாத ஆட்கள் எல்லாம் பிடிக்கும். இப்போ நான் செஞ்ச பாடத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னே ஒன்று சொல்லிடுறேன். நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் கொரோனாவிலிருந்து தப்பிக்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ற, நான் சொல்கிறேன் யோகாலாம் பத்தாது, யோகாக்கெல்லாம் கொரோனா கட்டுப்படாது. கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமா? வீரக்கலை பயிற்சி தான். அது மட்டும் இல்லை, இனிமேல் ஃபியூச்சரில் வரும் பார்த்தீங்களா பெரிய பெரிய நோய்கள், அதிலிருந்து கூட நீங்கள் தப்பிக்கணும்னா வீரக்கலை பயிற்சி தான். ஏன்னா இதில் தான் ரெகுலராக பயிற்சி செய்யக்கூடிய ஆர்வம் உள்ள, ஆர்வத்தை தூண்டக்கூடிய பயிற்சி முறைகள் எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ நான் செஞ்சேன் பாருங்கள், இந்த பாடத்தில் 29 மூமெண்ட், கிட்டத்தட்ட 32 ஃபீல். ஆனால் டபுள் ஃபீல் சேர்த்து 62 ஃபீல் வருது. இந்த 29 மூமெண்ட்டு 62 ஃபீல் உணர்ந்து செய்ய வேண்டியது, உணர்ந்து செய்ய வேண்டியது இந்த மாதிரி வீரக்கலை பாடங்களாக தான் இருக்கு, யோகாவில் கிடையாது. இதில் எப்படி மூளைக்கு வேலைன்னா, கைகாலாசி பண்ணுறோம்ல, நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன்ல, இது எதுக்கு பிளாக்கு? இது பிளாக்கு, பிளாக்கு அட்டாக்கு. அதுமாதிரி இது பிளாக்கு தடிக்கலாம், பிளாக்கு பிளாக்கு அட்டாக்கு. எதிரி யாரு, அவன் எப்படி, அவன் ஹை லெவல் எப்படி நம்மளை அடிப்பான், அதை நாம் எப்படி தடுக்கணும், எப்படிலாம் தடுக்கலாம், தடுத்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சி நினச்சி பண்ணணும். இந்த பயிற்சி இந்தியாவில் இல்லை, சுத்தமாக கிடையாது. சைனா, ஜப்பான், கொரியாவில் பக்காவாக உண்டு. நான் ஆதாரம் நிறையா வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன், கவனிங்க. இப்போ சீனா இந்தியா இடையில் போர் வரக்கூடிய சூழல் இருக்குது. இதில் நாம் சீனாவை வெல்ல வேண்டுமென்றால், இப்போ நான் ஒரு வழி சொல்கிறேன், அதில் போனால் தான் முடியும். வேறு எந்த வகையிலும் சீனாவை நாம் வெல்ல முடியாது. அதுக்கு ஆதாரம் நான் சொல்கிறேன். இப்போது போர் ஒத்திகைன்னு ஒன்று இருக்கு. இப்போது போர் ஒத்திகை, இப்போது சீனாக்காரன் பாருங்கள், அமெரிக்கா கூட சண்டை போட்டால் அவன் நம்மளை எப்படிலாம் தாக்குவான் என்று நினைத்து, அவர்களுக்குள்ளேயே 1000 பேர் 10000 பேர் அமெரிக்கன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அமெரிக்கன் மாதிரி அடிக்க சொல்லி இவங்க தாக்குவாங்க, தாக்கி ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யன், ரஷ்யாக்காரன் கூட சண்டை போட்டு அவன் எப்படி போடுவான்,
நாம் அவர்களை எப்படி அடிக்கலாம். அது மாதிரி ஜப்பான், அது மாதிரி ஜெர்மன் இப்படி போர் ஒத்திகை பண்ணி மைண்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா சண்டை செய்வதற்கு முன் மூளையை வந்து தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் மனநிலை வந்து ஒரு நிலைப்பாடில் இருக்கும், தைரியமான ஒரு நிலைப்பாடு, கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் காலத்துக்குள்ளே போனால் பயம்தான் வரும். அது மாதிரி அமெரிக்கன் பண்ணுறான், ஜப்பான் பண்ணுறாங்க, ஜெர்மன்லாம் பண்ணுறாங்க. இந்தியாவில் இந்த பயிற்சி இருக்குதா எனக்கு ஒரு கேள்வி. இந்தியாவில் போர் வருவதற்கு முன்னே ஜப்பான்காரர்கள் மாதிரி ஜப்பான்காரர்கள் நம்மளை எப்படிலாம் தாக்குவாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, சண்டையோட கெப்பாசிட்டி என்ன, அவர் கூட நம்ம சண்டை போட சூழல் வந்தால் அவர்கள் நம்ம எப்படிலாம் தாக்குவாங்கன்னு பிஃபோராக இவங்க கற்பனை பண்ணி சண்டை செய்து அவர்களை வெற்றி கொள்கிற மாதிரி ஒரு சூழல் அமைத்து வச்சுருக்கணும். மைண்டை ஸ்டடி பண்ணி வச்சுருக்கணும். மைண்டில் ஒன்றுமே இல்லாமல் நம்ம சண்டை போட முடியாது, சண்டை போட தோற்றுருவோம். இந்த பிஃபோர் பிளானிங், முன் யோசனை பயிற்சி இந்தியாவில் இருக்குதான்னு கேட்டால், என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்ல, அந்த இந்த மாதிரி பயிற்சி பண்ணலைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டைன்னா யார் உதவியும் இல்லாமல் நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும், அதுதான் வெற்றி. சண்டை வந்த பிறகு அமெரிக்கா நீ வா, ரஷ்யா நீ வா, இங்கிலாந்து வா, ஜெர்மன் வா, எங்கள் சீனாக்காரன் அடிக்கிறான், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. இந்த ஒப்பந்தத்தில் ஜெயிப்பது உண்மையான வெற்றி அல்ல. சீனாக்காரன் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் தான் அடிப்பான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு சண்டை பயிற்சி சிறந்தவனாக இருக்கிறான். இதை நான் சும்மா சொல்லலை, எனக்கு தொழிலே தான். உலகத்தில் யார் யார் எப்படி எப்படி சண்டை போடுவான், அவன் சண்டை நாலேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்க எனக்கு தான் வேலை, எனக்கு தான் பொழப்பு. ஆராய்ச்சி பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். அதில் நம்ம நாட்டோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி என்ன, பொருள்கள் விடுங்க, லேசர் இருக்குது, அணுகுண்டு இருக்குது, அது இருக்குது, பீரங்கி இருக்குது, டேங்க் இருக்குது, ஹெலிகாப்டர், அது வேறு. அதை இயக்குகின்ற மனிதர்களோட கான்ஃபிடென்ட், மனோநிலை, கெப்பாசிட்டி, அதை நாம் பயிற்சி மூலம் வளர்த்திருக்க வேண்டும். அங்கே தான் கோளாறுன்ற சமீபத்தில் போன மாதம் பெண்கள் கமாண்டோன்னு ஒரு பயிற்சி பதிவு, இந்தியன் பெண்கள் கமாண்டோ பயிற்சி பதிவு போட்டாங்க, நான் பார்த்தேன். பயிற்சி பத்தாது, நான் கமாண்டோ போட்டேன், இந்த பயிற்சி பத்தாதுங்க, இன்னும் வேறு மாதிரி பயிற்சி கொடுக்கணும். கலரியில் சில முல்லாம் செஞ்சு சில பயிற்சி போட்டாங்க, பத்தாது. ஏன்னா இந்த நார்த் கொரியன் பெண்கள், மிலிட்ரி பெண்கள் பயிற்சி பண்ண கிளிப்பிங்ஸ் நான் வச்சுருக்கிறேன். சவுத் கொரியன் பெண்கள், மிலிட்ரி பெண்கள் பயிற்சி பண்ண கிளிப்பிங்ஸ் நான் வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஒரு நாட்டோட தான் வச்சுருக்கிறேன். அதையும் இதை ஒப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நம்ம டவுனில் இருக்கிறோம். இது மாதிரி பயிற்சியை வச்சுக்கிட்டு நாம் சண்டை செய்தால் நமக்கு தோல்வி நிச்சயம். சண்டை பயிற்சி சாதாரண விஷயம் அல்ல, பல விஷயங்கள் டெவலப் பண்ணணும், மனோநிலையை டெவலப் பண்ணணும், ஃபோக்கஸ்ஸு, ஃபீலு, நாலேஜு, அதெல்லாம் டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. கொடுத்துருக்கோம் பான்னா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் கொடுக்கவில்லை என்பது எனது ஆதங்கம். நான் சொல்கிறேன், தயவுசெய்து குறையாக யாரும் நினைக்க வேண்டாம். இல்லைன்றேன், சரிப்பா இருக்குதுப்பா காட்டுனா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உனக்கு நாட்டுப்பற்றில்லை, நீ அப்படி நீ இப்படி எப்போ தான் சீனா ஜப்பான் கொரியா வத பெருசாக பேசுகிற இந்தியர்களை மட்டன் தட்டி உனக்கு வேலையாகி போச்சுன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவான். உண்மையிலே இந்தியா மேலே அக்கறை இருக்குது, அக்கறை இருக்கிறனால தான் நான் பேசுகிறேன். வீட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு வாழ்க கோஷம் போகிறாள் நான் கிடையாது. உண்மையிலே நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்க வேண்டும் என்றால் எதிரியை கரெக்டாக கனெக்ட் பண்ணி அவனோட கெப்பாசிட்டி என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்து நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே தான் கோளாறு இருக்குன்னு சொல்கிறேன். இதை நான் சும்மா சொல்லலை, அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நான் உரையவில்லை.
கை கால் செத்து போய் கிடக்குது, கை கால்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்கன்ற இந்த ஒரு லைனை குடித்தா எல்லாம் சரியாக போகும். இதுவே என்ன புரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் கை காலை உயிரோட்டமாக அவன் கண்ட்ரோலில் பக்காவாக வச்சுக்கிறான் சைனா ஜப்பான்காரன். நம்மகிட்ட கை கால் கண்ட்ரோல் இல்லை, அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா என்ன சொல்கிறீங்க? நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம இந்தியன் மக்களுக்கு யாருக்குமே கை கால் அவர்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். பவர் இல்லாமல் செத்து போய் கிடக்குது, அதனால தான் இங்கே நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் நோய் தாக்கம், நோயில் சாகிறம் அதிகம், தற்கொலையில் சாகிறம் அதிகம், விபத்தில் சாகிறம் அதிகம், ஜாதி மத சண்டைகள் அதிகம். போன கொரோனா பாருங்கள், சாக போய்கிறவள் அதிகம். காரணம், நம்ம நாட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவ எக்கச்சக்கமாக இருக்கான், கோடிக்கணக்காக இருக்கான். அவனுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும். எல்லாரும் இப்போ கூட இந்த கண்ணுக்கு தெரியாத பொடி மாத்திரை சாப்பிடுங்க, கபசுர நீர் குடிங்க, அது குடிங்க, இந்த நீர் குடிங்க, கண்டக்காய் சாப்பிடுங்க, கத்திரிக்காய் சாப்பிடுங்க தான் சொல்கிறாங்களே தவிர, உடற்பயிற்சியை ஒழுங்காக செய்யுங்க, முறையான உடற்பயிற்சியை செய்யுங்க என்று யாரும் சொல்லலை. இப்படி இருந்தால் அப்படிங்க, உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது உடம்பில் ஒட்டாது. உடற்பயிற்சி, முறையான உடற்பயிற்சியை செய்து, சாதாரண தண்ணி இருக்கு பாருங்க, தண்ணியை கூட மன நிறைவோடு குடித்தால் அதுவே எனர்ஜி உள்ள ஒரு பானமாகும். தண்ணியாக போதும், அதுவே நல்ல ஆகாரம். மன நிறைவோடு குடிக்க வேண்டும், அதுலேயும் எனர்ஜி இருக்கு. இந்த மாதிரி மனோநிலையை கொண்டு வாருங்கள் என்று தான் சொல்கிறேன். தயவுசெய்து தவறாக எண்ணாதீர்கள், உண்மையான நாட்டுப்பற்று இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் வச்சுருக்க பேர் பார்த்தீங்களா, அகில இந்திய வீரக்கலை முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கிறேன், தமிழில் வச்சுருக்கிறேன். இதே தான் ஒரு ஜப்பான் பேர்லேயோ சைனா பேர்லேயோ வச்சா நான் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன். எப்படி? இதே பயிற்சியை நான் ஜப்பான் பேர் போட்டு சைனா பேர் போட்டு எடுத்தேன்னா எனக்கு மாதம் லட்சக்கணக்கில் வருமானம் வரும். இந்நேரம் நான் கோடீஸ்வரனாக இருப்பேன். பட் அப்படிப்பட்ட அந்நிய பெயரை சொல்லி வர்ற வருமானம் காசு வேண்டான்னு சொல்லிட்டு தமிழில் பேர் வச்சுக்கிறேன், அகில இந்திய வீரக்கலை முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிறேன். தமிழில் தான் நான் கோச்சிங் எடுப்பேன், தமிழ் தான் என்னை இந்த அளவுக்கு செய்ய வச்சுருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஜப்பான் சைனா லாங்குவேஜில் இந்த கராத்தே குங்ஃபு பண்ணுறாங்கள, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க இருந்தாலும் செய்யவே மாட்டாங்க. இப்போ நான் இதே பாடத்தை அகைன் சேர பாருங்கள், இந்த பாடத்தை இந்த அளவுக்கு இந்த ஜப்பான் சைனா அந்நிய மொழி சொல்கிறாங்கள அவங்க செய்கிறார்களா என்று பாருங்கள், கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். அகைன் சேர நிறுத்தம் மாற்றி பண்ணுறேன் பாருங்கள். இருபத்தொம்பது மூமெண்ட் அர்த்தத்தோடு உணர்ந்து செய்கிறேன். நான் தான் நீங்கள் பார்க்கணும் உயிரோட்டமாக, இந்த அசைவின் மூலம்தான் கை காலுக்கு உயிர் கொடுக்கணும், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி சண்டை பயிற்சி தான் இல்லைன்றேன் நம்ம நாட்டில். ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், இதில் இந்த மாதிரி சண்டை பயிற்சி தான் போட்டு தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார்கள். சிறப்பாக சண்டை செய்வதற்கு முன் யோசனை வேணும், முன் யோசனை சண்டை பயிற்சிக்குள்ளே தான் இருக்குது, எதுலேயும் கிடையாது. இதைத்தான் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மற்ற விஷயங்கள்
அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம்.